நம்மளோட ஸ்பெஷல் ஒன் இல்லை குட்டி பசங்களுக்கு பர்த்டேல ஸ்பெஷல் டே ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணுனாலும் ஒரு பார்ட்டி மாதிரி வீட்லேயே நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணலாம். செலவு பெருசாக இல்லாமல் வெறும் 599 ருபீஸில் நான் அமேசானில் ஒரு கிட் வாங்கியிருக்கேன், பர்த்டே கிட். அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் கிட் வாங்கி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முழு ஐடியாவும் கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் டெக்கர் பண்ண போகிற இடம் இதுதான். உங்கள் வீட்டு வால் சைடு இல்லை இது மாதிரி விண்டோ ஸ்பேஸ் எங்கே வேணால் நம்ம அழகாக டெக்கர் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் இயர் 69 பீசஸ் இருக்க மாதிரி ஒரு செட் வாங்கினேன், அதோட வீடியோவும் போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாங்கியிருக்கிறது ஒரு 51 பீசஸ் இருக்க மாதிரி ஒரு தீம் பேஸ்டு கிட்டு. இது மீஷோவில் கூட இருக்குது, ஆனால் அமேசானில் தான் நம்ம நம்பிக்கையாக வாங்க முடியுன்றதுனால நான் அமேசானில் வாங்கினேன். இது கூட இது மாதிரி ஃபாயில் கர்டன் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து யூனிக் தீம்ன்றதுனால பேக்ரவுண்ட் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து வால் ஸ்பேஸுக்கோ இல்லை விண்டோ ஸ்பேஸுக்கோ எதுக்கு வேணாலும் கரெக்டாக சூட் ஆகும். அடுத்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு 13 லெட்டர்ஸும் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஏர் ஃபில் பண்ணால் இது ஃபில் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நான் வந்து ரொம்ப பயந்தேன் இதில் தான் டேமேஜ் இருக்குமோ அப்படின்ட்டு, ஆனால் ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. இதில் வந்து கலர் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு மாதிரி கிரே கலர், லைட் பிங்க், டார்க் பிங்க், பர்பிள் அது மாதிரி இருக்கும். கூட வந்து ஒரு ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு தான் நம்ம ஏர் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் 5, அதாவது என்னோடய பாப்பாவுக்கு 5th birthday அப்படின்றனால 5ன்ற அந்த நம்பர் வந்துச்சு. ஸோ அதுக்கும் ஒரு ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக நான் இதை வாங்கிறதுக்கு காரணம் இது தான். இது வந்து யூனிகார்ன் தீம்ன்றதுனால ரெண்டு ஹார்ஸ் போட்ட மாதிரி பர்த்டே கேர்ள் அப்படின்ட்டு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை சூஸ் பண்ணேன். ஸோ கேர்ள் பேபிலாம் இருக்காங்க அப்படின்னா இந்த தீம் கிட்டு சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் பாய் பேபி இருக்காங்கன்னா இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா இவங்க கிட்டேயே வேறு ஆப்ஷன்ஸும் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ரெண்டு ஹார்ட்டின் ஷேப் பலூன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஈஸியாக ஏர் ஃபில் பண்ணிடலாம். யூனிகார்ன் தீம் அப்படின்றதுனால யூனிகார்ன் இல்லைன்னா எப்படி, அதனால் ஒரு பெரிய யூனிகார்ன் பொம்மை மாதிரியும் ஒன்று வந்து குட்டியாக ஒரு ஹார்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயும் வந்து இருக்கிற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. இதில் பெருசாக இருக்குல்ல அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஹார்ட் வந்து ஏற்கனவே ஒன்று இருந்தது, இது ஒன்று. ஸோ மொத்தம் ரெண்டு ஹார்ட் இருந்தது. இந்த பெரிய யூனிகார்ன் தான் இதில் ஹைலைட்டே, ரொம்பவே பார்க்க அழகாக இருந்தது. அந்த கொம்பு, ஃப்ளவர்ஸ், ஐஸ் எல்லாமே வந்து ஊதின பிறகு இன்னும் ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து ஆர்ச் பண்ணுறதுக்கான டேப், இதை வச்சு எப்படி பண்ணுறது நான் வீடியோவில் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து அந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஏர் ஃபில் பண்ணுவோம்ல, அதை வந்து நூல் மாதிரி கவுத்து நம்ம மாட்டுறதுக்கு. இது வந்து பலூன் க்ளூ. நம்ம எங்கேயாவது ஃப்ளவர் மாதிரி எதாவது பலூன் பண்ணோன்னா ஜஸ்ட் ஒரு கம்மு மாதிரி இருக்கும், அதை அழகாக ஒட்டிடலாம். நாங்கள் வாங்கினது யூனிகார்ன் தீம்ன்றனால கலர் கலராக பலூன் வந்தது. அதுக்கப்புறம் கான்ஃபிட்டி பலூனும் கொடுத்துருந்தாங்க. பலூனை வந்து நாங்கள் இது மாதிரி பம்ப்பு போட்டு அடித்து பார்த்தோம், எங்களுக்கு செட் ஆகலை. எங்களுக்கு ஈஸியாக இருந்தது பலூனை வாயில் ஊதர் தான். ஸோ குட்டி பசங்கள்லாம் சேர்ந்து எங்கள் கூட சேர்ந்து ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிட்டோம். இந்த தீம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 1 ஹவர் தான் ஆகும். பலூன் ஊதுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுவும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். பலூனை நீங்கள் இது மாதிரி ஊதிட்டு கையில் வந்து நாட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து ஏர் வந்து போயிடும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். நீங்கள் நூல் வச்சுலாம் கட்டினீங்க அப்படின்னா இது மாதிரி கையிலேயே வந்து நாட் போட்டு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதில் 5 கான்ஃபிட்டி பலூன் கொடுத்துருந்தாங்க. இது உள்ள கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான். இது வந்து நம்ம ஊதணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். பலூன் வந்து நம்ம பர்த்டே அப்போ கரெக்டாக வெடிக்கிறதுக்கு இந்த கொட்டி வரும்போது சூப்பராக இருக்கும். நான் வந்து ஷார்ட்ஸில் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. இந்த கிட்ட பொறுத்த வரைக்கும் மொத்தம் 35 வந்து கலர் பலூன்ஸோ, 5 வந்து கான்ஃபிட்டி பலூனோ, மொத்தம் 40 பலூன் வந்துச்சு. பசங்க கூட சேர்ந்து விளையாட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லா பலூனையும் ஊதிட்டு இந்த கான்ஃபிட்டி பலூன் மட்டும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப பார்த்து வந்து ஊதணும். ரொம்ப பெருசாக ஊதிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக பர்ஸ்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து ஆர்ச் பண்ண போகிறோம். ஆர்ச் பண்ணுறதுக்கான டேப் அதிலேயே கொடுத்துருப்பாங்க. இது நார்மலாக கடையில் கூட 25 ருபீஸ் கிடைக்குது. நீங்கள் பலூன் வெறும் இந்த ஆர்ச் டேப் மட்டும் வாங்கி கூட நீங்களே கூட பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு பெரிய ஹோல் இருக்கும், அந்த பெரிய ஹோலில் நீங்கள் பலூனை ஊதியிருக்கீங்க இல்லையா, அந்த டிப்பை
வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு குட்டியாக கீழே கொடுத்துருப்பாங்க. அப்படியே நம்ம இப்படி கீழே இழுத்தோம் அப்படின்னா அது போய் மாட்டிக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு 10 minutes ஒரு பெரிய ஆர்ச்சே பண்ணிடலாம். எங்களுக்கு 35 பலூன் அப்படின்றதுனால ரொம்பவே ஒரு 10 minutes முடிச்சிட்டோம். நடுவில் அந்த கான்ஃபிட்டி பலூனும் வச்சிட்டோம். ஒரு கான்ஃபிட்டி பலூனை மட்டும் கரெக்டாக நம்ம கேக் கட் பண்ணுவோம்ல அந்த பிளேஸ்க்கு மேலே க்ளூ வச்சு ஒட்டிட்டோம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேர்ட் பர்த்டே அப்போது நாங்கள் வந்து ஒரு பிங்க் கலர் தீமில் அதே பார்ட்டி ப்ராப்ஸ்லேருந்து தான் வாங்கினோம். அது 69 பீஸு. அது வந்து இதே மாதிரியான பலூன் குவாலிட்டியில் தான் வந்தது, ஆனால் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர் கலராக இருக்கிறனால வேறு மாதிரி இருக்குது. பட் பலூன்லாம் வந்து ரொம்பலாம் வந்து வெடியலை, நல்லாவே இருந்துச்சு. ஒரு 35 பலூன்ஸில் ஒரு 3 பலூன்ஸ், ஒரு பலூன் தான் வந்து ஓட்டையாக இருந்தது, ஒரு 2 பலூன்ஸ் வந்து உடஞ்சிது. மற்றதெல்லாம் நாங்கள் தான் வந்து உடைச்சோம். ஸோ ஆர்ச் வந்து பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது இந்த ஃபாயில் பலூன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பம்ப் வச்சு பண்ணோம். எங்களுக்கு முதல்ல அந்த ஸ்ட்ரா இருக்கிறதே மறந்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரா வச்சு பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு சூப்பராக இருந்துச்சு, கிளாஸியாக இருந்துச்சு. ஜஸ்ட் நம்ம ஊதிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், அது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். இதெல்லாம் சுத்தமாக காற்றே இறங்கலை, நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இது குட்டியாக இருந்த யூனிகார்ன் ஊதின பிறகு சூப்பராக ஆயிடுச்சு. இவங்க தான் இதில் ஹைலைட்டு. நல்லா கும்பலாக வச்சுட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த யூனிகார்ன். இதை வந்து நீங்கள் கீழே வைக்கலாம் இல்லை சைடில் வந்து வைக்கலாம். நாங்கள் வந்து மேலே தான் ஓட்டணும். அது எப்படி ஓட்டணும்னு காமிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு லெட்டர்ஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் என் குட்டி பொண்ணே அழகாக ஈஸியாக ஸ்ட்ரால ஊதிட்டா. ஒரு 3 ஊதினாலே போதும், அழகாக வந்து ஃபில் ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக இருந்தது ஸ்ட்ரா வச்சு ஊதும் போது. ஸோ ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, நாங்கள் அதை தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஸ்ட்ரா வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு 1 ஊதினாலே போதும், ஈஸியாக வந்து ஃபில் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்தது. அந்த லெட்டர்ஸ்லாம் ஊதின பிறகு செம்ம அழகாக ஆகிடுச்சு. இது வந்து அந்த கர்டைன் கொடுத்துருக்காங்க. இந்த கர்டைன் வந்து நாங்கள் வந்து விண்டோ ஸ்பேஸில் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால எங்கள் வீட்டில் இந்த பேப்பர் கிளிப் இருக்கோம்ல, ஸோ அதை வச்சு பண்ணிட்டோம். லாஸ்ட் டைம் நாங்கள் வாங்கினதில் வந்து பின்னாடி ஒட்டுற மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஆனால் இதில் வந்து அந்த ஒட்டுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கல, அது ஏன் தெரியல. ஆனால் நீங்கள் வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி கிளிப் ஏதாவது விண்டோவில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிப்பு போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து வாலில் பண்ண போகிறீங்க அப்படின்னா செல்லோ டேப் வந்து அழகாக கார்னர் கார்னர் ஒட்டி அப்படியே ஒட்டிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நான் லாஸ்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது எங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது கிளிப் இருந்ததுனால. இது வந்து எல் ஷேப் ஆர்ச்சும் பண்ணலாம், இது மாதிரியும் அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு கர்வ் மாதிரி ரெயின்போ மாதிரியும் ஆர்ச் பண்ணலாம். நாங்கள் வந்து வெறும் 35 பலூன்ஸ் வச்சு பண்ணதுனால எங்களுக்கு வந்து இது மாதிரி ரெயின்போ மாதிரி ஒரு கர்வ் தான் வந்தது. இதுவே எல் ஷேப் அப்படின்னா இன்னும் ஒரு பேக்கெட் நீங்கள் வெளியே எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அப்படியே அந்த ஆர்ச் வந்து பேலன்ஸ் இருக்கும் அந்த ஆர்ச் ரோலு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டேன்ற லெட்டரை வந்து நம்ம இந்த மாதிரி லேஸ் கொடுத்துருப்பாங்க பிங்க் கலரில், அதை வச்சு அழகாக கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மேலே டிப்பில் வந்து ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்களே, ஸோ அதில் அழகாக ஈஸியாக கொடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது இந்த ப்ராசஸ்லாம், ஆனால் குட்டீஸை வச்சு பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா லெட்டர்ஸ்க்கும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து ஹாப்பி அதுக்கப்புறம் பர்த்டே அது ரெண்டுத்தையும் வந்து தனித்தனியாக ஒரு லைனாக கொண்டு வந்தோம். ஹாப்பி வந்து மேலே கீழே வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனாக வந்திருந்தோம். சப்போஸ் உங்களுக்கு ஒரே லைனில் வேணும்னாலும் அந்த லேஸை வச்சு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஹாப்பி, அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் வந்து பர்த்டே அப்படின்ட்டு நாங்கள் மாட்டிட்டோம். நான் இந்த இதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், ஏன்னா எதாவது ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா காத்தில் வந்து போயிடுமே அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் அந்த ஹாப்பி பர்த்டே எல்லா வேர்டிங்ஸும் நல்லாவே இருந்தது. இதில் ஏ மட்டும் கொஞ்சம் அப்படியே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்து நம்ம கட்டும் போது, அதனால் அது கூட பலூன் க்ளூ கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு நான் அழகாக அப்படியே விண்டோவில் ஒட்டிட்டேன். ஸோ நம்மளுக்கு எதாவது நிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த க்ளூ வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இதுதான் அந்த பலூன் க்ளூ. இதில் வந்து 5 கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு 3 க்ளூஸ் மாதிரி போட்டு ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த க்ளூ அதுலேயே ஒட்டிக்கும். ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் அப்படியே பலூனில் டச் பண்ணாலே போதும் அது அழகாக ஒட்டிக்கும். நீங்கள் ஃப்ளவர் மாதிரி பலூன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த க்ளூ வச்சு நம்ம செவத்தில் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து பலூன் அந்த 5 அந்த ஹாப்பி பர்த்டே வரைக்கும் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து யூனிகார்ன் இருக்கோம் இல்லையா, அதுலேயும் நாங்கள் க்ளூ போட்டு ஸ்க்ரீனுக்காக அங்கே கம்பி மாதிரி இருந்தது, ஸோ அதில் ஒட்டிட்டோம். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வாலில் கூட ஒட்டிக்கலாம். ஸோ வால் வந்து அழுக்காயிட போகுது அப்படின்னால நாங்கள் அப்படியே ஒட்டிட்டோம். அந்த பெரிய யூனிகார்னையும் நாங்கள் மேலேயே ஒட்டிட்டோம்.
நீங்கள் கேக் கட் பண்ணுற டேபிளில் கூட அந்த யூனிக்கான கீழே வச்சுக்கலாம். இது கூட ரெண்டு ஹார்ட் வந்தது. நாங்கள் வந்து அந்த டேபிள் சைடில் வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம், பட் அதை மறந்துட்டோம், அதை விளையாட யூஸ் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் கான்ஃபிட் பலூனையும் நான் அதே க்ளூவை வச்சு பலூனில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். கரெக்டாக கேக் கட் பண்ணும் போது குத்திவிட்டா வெடியும் அப்படின்றதுனால நான் இந்த கிட் வாங்கிறதுக்கு காரணமே இதுதான், பர்த்டே கேர்ள் அப்படின்னு இருந்தது. ஸோ உங்கள் வீட்டு ஸ்பெஷல் மெம்பர்ஸ்க்கோ இல்லை குட்டி பசங்களுக்கோ சர்ப்ரைஸ் கொடுக்கணும், இல்லை நீங்களே வந்து வீட்டில் ஒரு பார்ட்டி மாதிரி டெக்கர் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.